ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஆர்ஜே விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் யானைமலை கொடிக்கலத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் ஆடி 1ஆம் தேதி மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கூழ் ஊற்றி பொங்கல் வைத்து வழிபாடு செஞ்சாங்க. அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஆடி மாதத்தை கர்க்கடக மாதம் என்பார்கள். சூரியன் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் நுழையும் நேரத்தில் கடக ராசியில் சூரியன் செல்வதே ஆடி மாத பிரவேசம். இந்த கால பருவ சூழ்நிலைக்கு ஏற்ப திருவிழாக்களையும் உற்சவங்களையும் விரத வழிபாடுகளையும் ஏற்படுத்தி வைத்துள்ளனர். ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோயில்களில் கூழ் ஊற்றுவது வழக்கம். ஏனெனில் ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அதனால் எங்கும் தூசியாக இருக்கும். இதனால் இருமல் போன்ற நோய்கள் வரலாம். இதை தவிர்க்கவே மாரியம்மன் கோவில்களில் ஆடி மாதம் முழுவதும் கூழ் ஊற்றுவார்கள். தெய்வீக பண்டிகைகள் தொடங்குகின்ற மாதம் ஆடி மாதம். பூமி தேவி பூமியில் அம்மனாக அவதரித்த மாதம் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் இருந்துதான் விரதங்கள், பண்டிகைகள், உற்சவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தொடங்குகிறது. இந்த மாதத்தை அம்மன் மாதம் என்றும் அம்பாள் மாதம் என்றும் சிறப்பித்து கூறுவார்கள். அந்த அளவுக்கு வீடுகளிலும் கோயில்களிலும் விழாக்களும் விரத வழிபாடுகளும் களைகட்டிவிடும். அம்மன், அம்பாள், ஆண்டாள் சக்தி ஸ்தலங்களில் சிறப்பு பூஜைகள், ஹோமங்கள் என்று பக்தி மனம் கமலும். பார்வதியின் தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார். சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்கும். ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுகிறார் என்பது ஐதீகம். ஆடி மாதத்தில் நடைபெறும் முக்கியமான விழாக்கள் ஆடி பிறப்பு, ஆடி அஷ்டமி, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, ஆடி பெருக்கு, ஆடி பூரம். இதில் முக்கியமான விஷயம், ஆடி வெள்ளியப்போ எல்லா கோவில்களிலும் எல்லா அம்மன் கோயில்களிலும் கூழ் ஊற்றுவது வழக்கம். அதே மாதிரி நம்ம கோயில்லையும் கூழ் ஊத்த இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதை வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த கூழ் செய்கிற அக்கா பேர் பழனியம்மாள் அக்காள். இவங்க வந்து கோயில்களுக்கு நிறைய தொண்டுகள் செய்வாங்க. இவங்க கூழ் வந்து நம்ம வீட்டில் எப்படி நம்ம செய்கிறோமோ அதை விட அதிகமாக சுத்தமாக இந்த கூழ் வந்து செஞ்சு மக்களுக்கு கொடுப்பாங்க. இப்போது அந்த கூழ் எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூழை வந்து மார்கழி மாதத்துலேயும் இவங்க வந்து கூழ் ஊற்றுவாங்க, பொங்கல் செய்வாங்க இந்த மாரியம்மன் கோயிலில். ஆடி கூழோட நன்மைகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமது முன்னோர்கள் தினமும் உணவில் சேர்த்து கொண்ட உணவு கூழ். அதனால்தான் அவர்களுக்கு சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு போன்ற நீண்ட நாள் வியாதிகள் வரவில்லை. இன்னும் கூழ் பற்றி அறிய வேண்டியது என்ன என்றால், 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆடி மாதத்தில் நோயின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இதற்கு ஆடி மாதத்தில் இருக்க தட்ப வெப்பநிலை காரணமாக சொல்லப்படுகின்றது. இந்த சீசனில் அதீத வெப்பமும் வறண்ட காற்றும் இருக்கும். இனம் புரியாத பல நோய் தொற்றுகள் மக்களை தாக்கின. இதில் முக்கியமாக சொல்வது அம்மை நோய். கேழ்வரகு மற்றும் கம்பில் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. கம்பு உடலுக்கு குளிர்ச்சி தரும். இந்த மாதத்தில் நோய் தொற்றுகளை தடுப்பதற்காகவே நம் முன்னோர்கள் ஆடி மாதம் கூழ் செய்து மற்றவர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். அப்போது பஞ்சம் அதிகமாக இருந்ததால் ஒவ்வொரு ஊரிலும் இந்த கூழை அம்மனுக்கு படைத்து மக்களுக்கு வழங்கினார்கள். ஆடி செவ்வாய்க்கிழமைகளும் வெள்ளிக்கிழமைகளும் மிகவும் முக்கியமானவை. ஆடி வழிபாடு செய்வது சகல பாக்கியங்களையும் அள்ளித்தரும். திருமணம் பாக்கியம் கைகூடும். புதுமண தம்பதியதற்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கும் நல்ல அறிவாற்றல், புத்தி சாதத்தியத்துடன் கூடிய குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆடி ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனைகளை, நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் நாளாக கருதப்படுகிறது. இப்போ பாருங்கள், இந்த அக்கா வந்து அந்த கூழுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எப்படி சலிக்கிறாங்கன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா சலித்து சுத்தமாக தான் செய்வாங்க. ஒரு ஒரு பொருளையும் கழுவி தான் போடுவாங்க. ரொம்ப பொறுமையாக நல்லா செய்வாங்க. இந்த வீடியோவில் கூழ் எப்படி செய்கிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். நம்ம ஆடி மாதத்தில் உள்ள சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆடி மாதத்தின் 18வது நாள் ஆடிப்பெருக்கு என்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பெண்கள் தாலி கயிறு மாற்றி புதுக்கயிறு அணிவார்கள். திருநெல்வேலி அருகில் உள்ள சங்கரன் கோவிலில் ஆடி தபசு பிரசித்தி பெற்றது. கோமதி அம்மனின் தவத்துக்கு இறங்கிய சிவபெருமான் புன்னை வனத்தில் சங்கர நாராயணராக ஆடி பௌர்ணமி என்று காட்சியளித்தார்.
ஆடி பூரம் ஆண்டாள் அவதாரம் செய்த திருநட்சத்திரம். கன்னி பெண்களுக்கு திருமணம் பாக்கியம் கைகூடாமல் இருக்கும் பெண்களுக்கும் இந்த நாளில் விரதம் இருந்து பக்தியுடன் ஆண்டாள் அருளி செய்த வாரணம் ஆயிரம் என்று தொடங்கும் பாசுரத்தை பாடிவர திருமணம் பிரபந்தம் கூடிவரும். இத்தனை சிறப்பு மிக்க ஆடி மாதத்தில் நல்ல காரியங்களை ஆரம்பிக்கக்கூடாது, செய்யக்கூடாது என்ற கருத்து நிலவுகிறது. எதனால்? இந்த மாதத்தில் விரதங்கள், வழிபாடுகள், கோயில் திருவிழாக்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆன்மீகத்திலும் இறை வழிபாட்டிலும் மனப்பூர்வமாக ஈடுபட வேண்டியிருப்பதால் மற்ற காரியங்களில் விசேஷங்களிலும் கவனம் செலுத்துவது சிரமம். இறைவனை துதிப்பதற்கு அவன் சிந்தனையாகவே ஆன்மீக ஸ்தலங்களில் சென்று தரிசனம் செய்வதற்கும் இடையூறாக மற்ற விழாக்கள் நிகழ்ச்சிகள் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகவே சுப விசேஷங்கள் இந்த மாதத்தில் தவிர்க்கப்படுகிறது. மழைக்கால துவக்கமான ஆடியில் நல்ல மல்ல வேண்டி உடல் நலம் பெறவும் நம் முன்னோர்கள் பல பண்டிகைகளை கொண்டாடி அம்மனுக்கு வழிபாடு நடத்தி வந்துள்ளனர். ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் பண்டைய ஜோதிட நூல்கள் குறிப்பிட்டுள்ளன. எனவே இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனர். ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழி உருவானதற்கு இதுவே காரணம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி தெய்வங்களை வழிபட்டு உள்ளுணர்வை மேம்படுத்தி கொள்ளவும் ஆடி மாதம் பயன்படுகிறது. வேப்பிலையை அம்மனுக்கு சாத்தி வணங்குவதும் கூழ் ஊற்றுவதும் விழா நடத்துவதும் ஆடி மாதத்தில் நடைபெறுகிறது. இதற்கு காரணம் ஆடி மாதத்தில் கிடைக்கும் வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவ தெய்வீகம் குணம் உண்டு. பாருங்கள், கூழ் கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த கூழை வந்து இதில் வந்து ராகியை வந்து ஊற்றுறாங்க. இதை ஊற்றி நல்லா கிண்டிடுவாங்க. இப்போ ஒன்று ஒன்றா இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து விநாயகரும் இருக்குது. விநாயகரையும் வந்து அபிஷேகம் பண்ணி அதையும் அலங்காரம் பண்ணுவாங்க. மாரியம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகம் பண்ணுவாங்க. இது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு மக்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு இந்த கூழ் வாங்கி பொங்கல் வாங்கி சாமி தரிசனம் பண்ணி ரொம்ப மகிழ்வாங்க. இந்த ஊரில் வந்து இது ரொம்ப வந்து திரு மார்கழி மாதமும் நடக்கும். ஆடியிலையும் வந்து இது நல்லாவே பண்ணுவாங்க. பாருங்கள், கூழ் ரெடி ஆயிடுச்சு. ஆடி அமாவாசை வந்து ரொம்ப விசேஷம் பெற்றது. அப்போ வந்து முன்னோர்களை வந்து எல்லாருமே வந்து திதி கொடுத்து வணங்குவாங்க. இது எல்லா சிவன் கோயில்லையும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போது திருப்போணத்தில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆடி அமாவாசை. அங்கே உள்ள சிவன் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து இந்த திதிக்குரியதே வந்து அந்த திருப்போண சிவன் கோயில் தான். ராமேஸ்வரத்துக்கும் போவாங்க. ராமேஸ்வரத்துக்கும் போய் புனித நீராடி எல்லா முன்னோர்களை வழிபட்டு வருவாங்க எல்லாருமே. பாருங்கள், கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதில் மாங்காய்லாம் போடுறாங்க. மாங்காவெல்லாம் நல்லா கழுவி கட் பண்ணி அதை வந்து போடுறாங்க. இப்போ ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கூழ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மாங்காய் போட்டோன்னே அந்த ஹீட்லேயே வந்து அது வெந்துடும். இப்போ பாருங்கள், கூழ் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வேப்ப கொழுந்து போடுறாங்க. இது வந்து அம்மனுக்குரியது வந்து வேப்பிலை. அந்த வேப்பிலையை போடுவாங்க. அந்த வேப்பிலையில் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஜாஸ்தியாகும். அது சாப்பிட்டா அதில் வந்து எல்லாவோட நோய்களும் வந்து நம்மளுக்கு தீர்க்கும். பாருங்கள், ஒரு பக்கம் கூழ் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து அடுப்பில் வச்சுட்டாங்க பானையை. இப்போ பொங்கலுக்கு தேவையான சர்க்கரையை வந்து வெள்ளத்தை வந்து அதை இடிக்கிறாங்க. சர்க்கரையாக ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த கோயிலில் வந்து எல்லாருமே தொண்டு செய்வாங்க. அடுத்து வந்து இங்கே இருக்க விநாயகர், அதுக்கு வந்து தைலம் தேய்க்கிறாங்க. அந்த தைலம் சந்தனாதி தைலம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. பால் ஊற்றி தயிர் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த அக்கா. இப்போ பாருங்கள், இதில் ஏற்கனவே மஞ்சள் எல்லாமே பூசி அபிஷேகம் பண்ணி மஞ்சள்லாம் பூசி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஆடி ஒன்றுன்றதுனால சிறப்பு அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த தண்ணியெல்லாம் வந்து கீழே போனால் மக்கள் வர்றப்போ வலிக்கு விழுந்துருவாங்க. அதனால் அங்கே ஒரு பைப் போட்டு அந்த தண்ணியை வந்து அந்த வாளியில் பிடிக்கிறாங்க. இப்போ பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே இதில் நாகர் இருக்குது. நாகரத்தில் சிவலிங்கம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. பால் அபிஷேகம் பண்ணிட்டாங்க. அடுத்து தீபாராதனை காட்டுவாங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இந்த மாரியம்மன் கோயில் இங்கே விளக்கு பூஜை எல்லாமே நடக்கும். வைகாசி மாதம் முளைப்பாரி நடக்கும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து பொங்கல் வந்து
ஒலை அந்த தண்ணி வந்து பொங்கிருச்சு. பொங்கி வந்தோடனே கொலவை போடுவாங்க. இப்போது இந்த பொங்கல் பொங்கி பானையிலேருந்து இது பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து அரிசி போட்டுருவாங்க. நம்ம கோயிலுக்கு செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பயபக்தியோட நம்ம செய்யணும். நம்ம இந்த மாதத்தில் அம்மன்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அதுக்குரிய சக்தி நம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வேண்டிக்கிட்டது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும். நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதே அம்மன்கிட்ட சொன்னால் போதும், அந்த அம்மன் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றி வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லா கோயில்களிலும் அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே ஆடி மாதம் முழுவதுமே விசேஷம் களைகட்டும். அரிசி போட்டுட்டாங்க. அதே மாதிரி விநாயகருக்கு வந்து பாலாபிஷேகமும் செஞ்சிட்டாங்க. கூழும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம மாரியம்மனையும் வந்து இது அலங்காரம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க, அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ தயிர் அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த விநாயகருக்கு. இங்கே ஒரு மரம் இருக்கும் பாருங்கள், இந்த மரத்துலேயும் வந்து அவங்க வந்து மஞ்சள்லாம் தேய்ச்சி, அது முன்னாடி யானை ஷேப்பில் இருந்துச்சு, இப்போ ரொம்ப பெரிய மரமானனால கொஞ்சம் அது வந்து மாறிடுச்சு. அதுக்கும் மஞ்சள்லாம் போட்டு அதையும் வந்து அலங்கரித்து வைப்பாங்க. இப்போ இந்த இதையும் ரெடி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து மாரியம்மனையும் வந்து தைலம் தேய்ச்சி அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, எண்ணெய் காப்பு சாத்தி அபிஷேகம் பண்ணுறதுக்காக. இப்போ பாருங்கள், மாரியம்மனையும் வந்து எண்ணெய் காப்பு சாத்தி வச்சுருக்காங்க. இதுக்கு இதுலேயும் அபிஷேகம் பண்ணிவிட்டு எல்லா அபிஷேகமும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கோயிலில் பொங்கல் கூழ் எல்லாமே ஊற்றுவாங்க. இந்த கோயிலோட அமைப்பு வந்து ரொம்ப அம்சமாக இருக்கும். இது ரொம்ப இயற்கை சூழ்ந்ததாக இருக்கும். இங்கே பாருங்கள், வேப்ப மரம், காற்று எல்லாமே வந்து இங்கே வீசக்கூடியதாக இருக்குது. இங்கே யானை மலை குடிக்கலாம். இது அந்த யானை மலை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இங்கே வந்து யானை படுத்திருக்க மாதிரி இருக்கும் இந்த யானை மலை. அந்த யானை மலையும் பாருங்கள், முடிஞ்சால் யானை மலைக்கு கோயிலுக்கு எல்லோரும் வந்து அந்த கோயிலில் வணங்கிட்டு போகலாம். அங்கே வந்து ரொம்ப சக்தி உள்ளதாக இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் நடக்கும். அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகர் கோயிலில் நம்மளுக்கு வந்து என்ன உடம்பு சரியில்லைனாலும், நம்மளுக்கு வந்து முள் குத்துனாலோ, நெக சுத்தி வந்தாலோ, நம்ம உடம்பில் எந்த நோய்கள் இருந்தாலோ, நம்ம அந்த விநாயகரை வந்து நம்ம வழிபட்டுட்டு போனோம்னா அது கண்டிப்பாக சரியாகும். அங்கே நிறைய மக்கள் வருவாங்க. யானைமலை அடிவாரத்தில் இருக்க விநாயகர் கோயில், கொடிக்குளம் யானைமலை கொடிக்குளத்தில் இருக்க விநாயகர் கோயில். இப்போ பொங்கல் ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பொங்கலும் ரெடி ஆயிரும், பொங்கல் ரெடி ஆயிரும், கூழும் ரெடி ஆயிரும். அடுத்து வந்து அபிஷேகம் ஆரம்பிச்சிருவாங்க மாரியம்மனுக்கு. அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா மக்களும் வந்து சாமியை வந்து நல்லபடியாக வழிபட்டுட்டு போவாங்க. அம்மன்கிட்ட எல்லாமே நம்ம வேண்டிக்கிறலாம். அம்மன் பிறந்த மாதம்னா இது வந்து ஆடி மாதம்தான். இந்த அக்கா தான் வந்து இங்கே பொங்கல் எல்லாமே செய்வாங்க. மக்களுக்கு வந்து ஆன்மீகமாக நல்ல தொண்டுகள் செய்வாங்க. விநாயகர் எல்லாமே அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இங்கே நாகர் இந்த மரத்தை பாருங்கள், இந்த மரம் வந்து யானை வடிவிலேயே இருக்கும். அதோடய அமைப்பே அதுதான். அதுக்கு நல்லா மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வச்சுருக்காங்க. அதையும் கழுவி அதையும் வந்து எல்லாமே பார்ப்பாங்க. மார்கழி முழுவதுமே இந்த கோயிலில் வந்து விசேஷம் நடக்கும். இந்த நாகர் பாருங்கள், இதில் எல்லாமே மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதில் சிவலிங்கம் இருக்கும். விநாயகர் எல்லாத்தையுமே அலங்காரம் பண்ணிடுவாங்க. இந்த கோயிலுக்கு வந்தாவே இயற்கை சூழ்ந்ததாக இருக்கும். உங்களுக்கு இயற்கை காற்று நல்லா கிடைக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதோட சுற்றுப்புறமே நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கூழ்லாம் நல்லா ரெடி பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்தை வந்து நம்ம பார்ப்போம். இந்த ரெண்டு பக்கமும் வந்து இது மாரியம்மன், இது மாரியம்மனோட கோபுரம். இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை நடக்கும். அந்த விளக்கு பூஜை வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். பால்குடம் நடக்கும். பால்குடம் வீடியோவும் நம்ம ஆர்சிஏ விலாக்ஸ் சேனலில் போட்டிருக்கோம். இல்லை முளைப்பாரி நடக்கும். அது எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் டைம் இருக்கும் போது கண்டிப்பாக போய் இந்த சேனலை நீங்கள் பாருங்கள். இப்போ மாரியம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண போகிறாங்க, தயிர் அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த அபிஷேகத்தை நம்ம பார்க்கலாம். ஆடி மாதம் நம்ம அம்மனுக்கு அபிஷேகம் பார்க்குறது வந்து நம்மளோட வந்து ஒரு பெரிய பாக்கியம். நிறையா பேருக்கு இந்த பாக்கியம் வந்து கிடைக்காது. இந்த அக்கா தான் வந்து இந்த அம்மன் கோயிலில், மாரியம்மன் கோவிலில் அபிஷேகங்கள் எப்பயுமே பண்ணுவாங்க. இவங்க தான் இந்த கோயிலை வந்து பாதுகாத்து பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க.
இந்த அக்கா பேர் மணி. இப்போ ஒரு ஒரு அபிஷேகமாக பண்ணுவாங்க, அதை நம்ம பார்க்கலாம். இவங்க தான் மார்கழி முழுவதுமே காலையில் இந்த கோயிலில் வந்து 5 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. வந்து இங்கே கோலம் போட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு இதே மாதிரி மக்கள் எல்லாருமே வருவாங்க. வந்து எல்லா அபிஷேகத்தையும் பார்த்து வழிபட்டு பொங்கல் எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. இது மார்கழி 30 இந்த கோயிலில் வந்து நடக்கும். யானைமலை கொடிக்கலத்தில் இருக்க மாரியம்மன் கோவிலில் இந்த விசேஷங்கள் எல்லாமே நடக்கும். பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. நம்ம என்ன தேவையோ, நம்மளோட தேவைகள் எல்லாத்தையுமே நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல விஷயங்களை வேண்டிக்கிறணும். எல்லாருக்குமே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கடவுள் கொடுக்கணும். நோய்கள் இல்லா எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்குமே கடவுள் தீர்த்து வைக்கணும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் ரொம்ப நாள் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். இதனால் நம்ம அம்மனை வேண்டிக்கிட்டா அம்மன் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு வந்து நல்லதாகவே இருக்கும். நம்ம பால் அபிஷேகம் பார்க்குறது ரொம்பவும் புண்ணியமான ஒன்று. பாருங்க, பால் அபிஷேகம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு அபிஷேகமும் பண்ணுவாங்க. இளநீர் அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம சென்னை போகிற மெயின் ரோட்டில் உள்ள யானைமலை கொடிக்கலோன்னு வரும் போர்டு போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்தாங்கன்னா அந்த ஊர் கொடிக்கலோம், அங்கே யானைமலை தெரியும். அந்த ஊரில் உள்ள யானைமலைக்கு அடிவாரத்தில் உள்ள கோயில் வந்து ரொம்ப விசேஷம் பெற்றது. உங்கள் எல்லாருக்கும் டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த கோயிலை வந்து பாருங்கள். அங்கே நீங்கள் என்ன நினச்சி வேணுனாலும் கண்டிப்பாக அந்த சாமி வந்து கொடுக்கும். அங்கே பொய்கை இருக்கும். அங்கே லோகாச்சாரியார் இருக்காங்க. அங்கே யானைமலை கொடிக்கலத்தில் வேதநாராயண பெருமாள் இருக்காங்க, ஆஞ்சநேயர் இருக்காங்க. அந்த ஊர் கொலசாமி மலைச்சாமி மலைசாமி தெய்வம் கடவுளாக அங்கே வழிபடுறாங்க மக்கள். அது எல்லாமே வந்து அந்த பொய்கை மலை அடிவாரத்திலேயே இருக்கும். ஊற்று இருக்கும் அங்கே, அங்கே தான் மக்கள் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. பொய்கை இருக்கும். அந்த கோயிலே வந்து ரொம்ப அழகாக ஒரு பச்சை பசேர்னு மரங்கள் நிறைந்து இயற்கை சூழல் அமைந்த ஒரு தெய்வீகமாக இருக்கும் அந்த கோயிலும் அந்த ஊருமே. நம்ம அங்கே என்ன நினச்சி வேண்டினாலும் கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து செஞ்சு தருவார். நிறையா பேர் நிறையா இடங்கள்லேருந்து வருவாங்க. மாதம் மாதம் திருவோண நட்சத்திரத்தில் அங்கே இருக்க லோகாச்சாரியாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும், அன்னதானமும் நடக்கும். இப்போ பாருங்கள், இளநீர் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஆடி மாதத்தில் அம்மனோட அருள் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஆடி பூரம் அப்பையும் இங்கே வந்து விசேஷம் இருக்கும். இங்கே நிறையா பேர் வந்து நிறையா வளையல்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆடி பூரம் வந்து அம்மனோட பிறந்த நாள்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அம்மனுக்கு வந்து நிறையா வளையல்கள் சாத்தி மாலையெல்லாம் போட்டு வளையல்லே மாலையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. யார் வேணாலும் நம்ம வளையல் வாங்கி கொடுக்கலாம். அதை வந்து எல்லா ஊர் பொதுமக்களுக்கும் வர்றவங்க எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த வளையலை வந்து எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. குழந்தை இல்லாதவங்க அந்த வளையல் போட்டால் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துடும். அவங்க வந்து சீக்கிரமே அவங்களுக்கு வந்து மாசமாகி அவங்க வந்து வளகா போச்சுருவாங்க. அதனால் ஆடிப்பூரத்தில் வளகாப்பு நடத்துவாங்க அம்மனுக்கு. அந்த அம்மனோட சக்தினால் நிறைய குழந்தை பாக்கியங்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும். பாருங்கள், எல்லா அபிஷேகமும் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே ஒரு வேல் இருக்குது, அந்த வேப்ப மரத்து கீழே வேல் இருக்குது. அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, வேலுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது காலையில் 8 வந்து எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேலுக்கு பால் அபிஷேகம் பண்ணி இனி இதுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க.
இப்போ விநாயகர் நாகருக்கெலாம் அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு. மாரியம்மனுக்கு வந்து அபிஷேகம் முடிஞ்சு அதை அலங்காரம் பண்ண போகிறாங்க. இப்போ வேலுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அதை அலங்காரம் செய்வாங்க. பூ வச்சு எலுமிச்சம்பழம் வச்சு அது அலங்காரம் செய்வாங்க. முருகர் எப்பயுமே சக்தி வாய்ந்தவர். முருகர் வந்து தமிழ் கடவுள், முதல் கடவுள். முருகனை வணங்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்க இந்த வேல் எவ்வளோ அம்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆடி மாதம் முழுவதுமே இந்த கோயிலில் வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கூழ் ஊற்றி பொங்கல் வச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. பாருங்கள் அலங்காரம் முடிஞ்சிருச்சு. அம்மன் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறாங்கன்னு பாருங்கள். அம்மனுக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் செஞ்சுட்டாங்க. இனி இந்த அலங்காரம் செஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தீபாரணை காட்டுவாங்க. இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சாமியோட அருளை வாழ்த்துறதுக்கு வந்துட்டாங்க. சாமியை வணங்குறதுக்கு வந்துருக்காங்க எல்லாருமே. பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அலங்காரம் சொல்லிட்டு. எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து சாமியை வழிபட்டு பிரசாதம் வாங்கிட்டு போவாங்க. இப்போ அம்மனுக்கு தீபாரணம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு ஒரே மாதம். அம்மன் பிறந்த மாதம் ஆடி மாதம். மடப்புறத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். மடப்புறத்தில் வந்து நம்ம போகவே முடியாது. ஆனால் எல்லாருக்கும் முடிஞ்சால் மடப்புறம் காளியம்மனை கண்டிப்பாக போய் வணங்கிட்டு வாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். மடப்புறத்தில் நடந்த பௌர்ணமி பூஜை வீடியோ வந்து நாங்கள் வந்து ஆர்கே வ்ளாக்ஸ் சேனலில் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் டைம் இருந்தால் போய் கண்டிப்பாக பாருங்கள். அங்கே வந்து பௌர்ணமி பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா பௌர்ணமி பூஜையும் மடப்புறம் காளியம்மனுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உஷ்கால பூஜையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அங்கே அவங்க தீபாவளி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாருமே நம்ம நினைத்த நல்ல காரியங்களாக வந்து கடவுள்கிட்ட நம்ம வந்து சொல்லணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா கடவுள் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த மாரியம்மன் கிட்ட எல்லாருமே வேண்டிக்கோங்க. ஆடி 18 பெருக்கு. அன்னைக்கு நம்ம என்ன வாங்கினாலும் வந்து அது பெருகுன்னு வந்து ஒரு ஐதீகம். அன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே வாங்கலாம். நம்மளுக்கு இந்த நகை வேணும்னா வாங்கலாம். நம்ம உப்பு வாங்கலாம். நம்ம மஞ்சள் வாங்கலாம். நம்ம இந்த மாதிரி ஆடி பெருக்குக்கு நம்ம என்ன வாங்குகிறோமோ அது வந்து நம்மளுக்கு நல்லா பெருகுன்றது வந்து அந்த ஒரு அந்த காலத்துலேருந்து அது ஒரு மரபான விஷயம். அதனால் ஆடி பெருக்குக்கு எல்லாருமே வந்து புனித நீர் ஆடுவாங்க. அன்றைக்கி வந்து மஞ்சள் வாங்குவாங்க. அன்றைக்கி உப்பு வாங்குவாங்க. நம்ம வீட்டில் இருந்தாலுமே நம்ம அன்றைக்கி இந்த நல்ல விஷயங்கள்லாம் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. எல்லா பாக்கியங்களும் நம்மளுக்கு சகல பாக்கியங்களும் அம்மன் வந்து அருண்மன் பாருங்கள். பூஜை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்கே எல்லாருமே வந்து கூழ் வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாருமே கூழ் வாங்க லைனில் நின்று தான் வாங்கணும். அப்போ தான் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். கூட்டமாக வந்து வாங்கினா யாருக்குமே வந்து ஊற்ற முடியாது. அதனால் வந்து எல்லாருமே வரிசையிலேயே நின்றுவாங்க. இப்போ அந்த அக்கா கூழ் தின்ன 17 வந்து அந்த கூழை வந்து எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிட்டு பெருநீர் பூசிக்கிட்டு கூழ் வாங்க வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே வந்து கூழை வாங்கி அந்த சாமியோட பிரசாதம் ஆடி 1 எல்லாருமே வாங்கி அதை சந்தோஷமாக வாங்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. அதை குடிப்பாங்க. இங்கேயே குடி சாப்பிட்டு போவாங்க. வீட்டுக்கும் கொண்டுட்டு போவாங்க. வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போவாங்க. அவங்க வீட்டில் வர முடியாதவங்களுக்கு எல்லோரும் வாங்கிட்டு போவாங்க. இப்போ பாருங்கள் எல்லாருக்குமே வந்து கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு ரொம்ப ஆசையாக கூழ் வாங்க வந்துட்டாங்க. ஏன்னா ஆடி மாதம்தான் கூழ் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள் குழந்தைங்க எல்லாம் வந்து அன்றைக்கி ஸ்கூல் லீவு ஆடி 1 மகரம் பண்டிகைனால லீவு. அதனால் எல்லா குழந்தைகளும் ரொம்ப ஆசையாக காலையிலே வந்து கோயிலில் உட்காந்துருந்தாங்க கூழ் வாங்குறதுக்காக.
ஸ்கூல் எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, வர முடியாதவங்க, வேலைக்கு போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஸ்கூல் நிறையாவே இருக்கும். எவ்வளோ பேர் வந்தாலுமே ஸ்கூல் கொடுக்குற அளவுக்கு நிறையா தான் கொண்டு வச்சுருப்பாங்க. இப்போ பொங்கலும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி பிரசாதம், இந்த மாதிரி வாரம் வாரம் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாரியம்மன் கோயிலில் இங்கே இருக்க விநாயகர் பாருங்க, விநாயகர் நாகர் எல்லாமே இருப்பாங்க. அதெல்லாம் அலங்காரம் பண்ணி அவ்வளோ அம்சமாக வச்சுருப்பாங்க. இங்கே இயற்கை சூழலும் நிறைந்திருக்கும். வேப்ப மரம் இருக்கும், அரச மரம் இருக்கும், புளிய மரம் இருக்கும். இங்கே பார்த்தாலே பாருங்கள், ரொம்ப சுத்தமாக இருக்கும். மக்கள் இங்கே வந்து நல்லா சுத்தமாகவும் வச்சுருப்பாங்க. சாமி பயபக்தியோடு வேண்டிப்பாங்க. அம்மன் உகந்த மாதம் ஆடி மாதம். நம்ம எல்லாருமே நம்மளால் முடிஞ்சு அம்மன் கோயிலுக்கு போய் நம்ம வழிபட்டு வருவோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நமக்கு இந்த ஆர்கே யூடியூப் சேனலில் நிறைய கோயில் வீடியோ பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்கள் போய் பாருங்க. வயசான பாட்டு கூட கூலி மேலே ஆசையாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. யாருக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. நம்மளும் போய் இங்கே தொண்டு செய்யலாம். எங்கள் அக்கா ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. எல்லோரும் கோயிலுக்கு டூரும் கூட்டிகிட்டு போவாங்க, அரேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த பழனியம்மாள் அக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்சிஏ விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலும் நாங்கள் இந்த ஆர்சிஏ விலாக்ஸ் சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.